Wonderful morning, my dear 5th standard students. Welcome back to Moral Science class. In the class, we learn what moral learn panikka porom appadina about gratitude. Enadhu gratitude. Gratitude appadina onnu illa grateful ah irukiradhu. Grateful means thankful ah irukiradhu. யாராவது நமக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை நம்ம மேலே அஃபெக்ஷனாக இருக்காங்க, நமக்காக ஒருத்தவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் கிராட்டிடியூடோடு இருக்கணும். அதாவது தேங்க்ஃபுல்னஸோட, நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்களே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு. ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச சின்ன ஹெல்ப்பை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், மறந்துடவே கூடாது. அதுவே நல்லது இல்லை அப்படின்னா அதை மறந்துடலாம், ஓகேவா? ஆனால் ஒருத்தவங்க நமக்கு கரெக்டான டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹெல்ப்பை நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம லிவ் பண்ணுற வரைக்கும் அந்த ஹெல்ப்பை மறக்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், சரியா? ஸோ கிராட்டிடியூட் இஸ் நத்திங் பட் தேங்க்ஃபுல்னஸ். கிராட்டிடியூட்னா என்னது? தேங்க்ஃபுல்னஸ். தேங்க்ஃபுல்னஸ்னால் நான் ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மம்மி டேடிக்கு. நம்மளுடைய மம்மி டேடிக்கு நம்ம என்னவாக இருக்கணும்? தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? எஸ், நம்மளுடைய மம்மி டேடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவையானதை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க இல்லையா. ஸோ நமக்கு என்னென்னலாம் வேணும்? நல்ல கிளாத்ஸ், இருக்கிறதுக்கு ஷெல்டர், நம்ம படிக்கிறதுக்கு நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க இல்லையா, நமக்கு டைமுக்கு ஃபுட்டு. நமக்காக அவங்களோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மம்மி டேடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். கிரேட்ஃபுல் மீன்ஸ் நன்றி உணர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நீ தமிழ் லெவலுக்கு போவேணாம், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேங்க்ஃபுல்லாக கிராட்டிடியூடோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லோடு இருக்கணும் அப்படின்னா காடுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் மிஸ் அப்படின்னா மம்மி டேடி நமக்கு தேவையானதை செய்கிறாங்க, பட் இப்படி ஒரு நல்ல மம்மி டேடியை நமக்காக கொடுத்தது யார்? காட் தானே. ஸோ எல்லா விஷயத்துக்குமே காடுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. நீங்கள் எல்கேஜியில் கூட லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஃபாதர் வி தேங்க் தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமே ரீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா. எனக்கு அதாவது நல்ல பேரண்ட்டை கொடுத்ததுக்கு, நல்ல லைஃப்பை கொடுத்ததுக்கு, நல்ல எஜுகேஷனை கொடுத்ததுக்கு, என் பாடியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காடுக்கு என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? நைட்டு தூங்க போகும்போது காடுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தான் தூங்கணும். மார்னிங் எந்திரிச்ச உடனே எஸ்டர்டே எனக்கு நல்லா இருந்தது, இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஃபுல் டேவும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காடுடைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கலாம், சரியா? ஸோ நம்ம மம்மி டேடிக்கும் காடுக்கும் நமக்காக ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்? தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், கிராட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு மிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் லெசனை. உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி, சரியா, பிரசிடெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ராமேஸ்வரத்தில் பான் ஆயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில், சரியா, இஸ்ரோவில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது திருவனந்தபுரத்தில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் ஒரு காப்ளர், இவரும் நார்மல் பர்சன் தான், அவரும் நார்மல் பர்சன் தான். அந்த காப்ளர் கூட இவருக்கு நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாயிடுச்சு, சரியா? நல்ல ஃப்ரெண்டு போல் இவருடைய பர்சனல் திங்ஸ்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, அவருடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு காப்ளர், காப்ளர் மீன்ஸ் செருப்பு தைக்கிறவர் இல்லையா. ஸோ அந்த காப்ளர் வந்துட்டு இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தார், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவருக்கு. இவர் ஒரு தடவை லஞ்சு சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவருடைய லஞ்ச் இவருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அந்த காப்ளர். லைக் தட் நிறைய பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமும் தென் அந்த காப்ளரும். ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. கொஞ்சம் இயர்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆகிட்டார், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக அவர் ஆயிட்டார் இல்லையா. அப்படி பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை அஃபீஷியலாக, அஃபீஷியலானால் அவருடைய ஒர்க்குக்காக பிரசிடெண்ட்
ஒர்க்குக்காக திருவனந்தபுரம் ஒரு மீட்டிங்க்காக போகிறார். அப்படி திருவனந்தபுரம் போகும்போது அவருடைய ஃப்ரெண்ட் அந்த காப்ளர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அவரை பார்த்து அவரை அவருடைய ஆஃபீஸ்க்கு வர வச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அவருடைய சேர்ந்து சாப்பிட்டு அவர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிராட்டிடியூடு. நமக்கு ஒரு டயத்தில் ஹெல்ப் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம மேலே அஃபெக்ஷனாக இருந்தவங்க, நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணவங்க, ஓகேவா, அவங்கள எந்த காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அவங்களுக்கு நாம் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கிரேட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கிரேட்ஃபுல்லாக இருந்திருக்கார், ஓகேவா? வித் தட் ஸ்மால் நோட் இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். லெசன் 17, கிராட்டிடியூடு. ஜின்டு வாஸ் கோயிங் டு எ பார்ட்டி. ஷீ வாஸ் வியரிங் த நியூ ஃப்ராக் விச் ஹர் கசின் காஞ்சனா ஹேட் சென்ட் ஹர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இட் வாஸ் அ ப்ரிட்டி ஃப்ராக் மேட் ஆஃப் நைலான் லேஸ். ஹவு டு யூ லைக் மை நியூ ஃப்ராக் மம்மி? செட் ஜின்டு. யூ லுக் லவ்லி இன் இட் டார்லிங், செட் மம்மி ஆஸ் ஷி பென் டவுன் டு கிஸ் ஹர் லிட்டில் டாட்டர். இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் காஞ்சனா டு சென்ட் திஸ் ஃப்ராக் ஃபார் யூ. பை த வே, டிட் யூ ரைட் அண்ட் தேங்க் ஹர்? Told you to do so. I forgot, mummy, said Jintu. I will write tomorrow. இந்த லெசனில் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேர்ள் ஜின்டு அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்கா. அந்த கேர்ள் வந்து பார்ட்டிக்கு கிளம்புறா, ஒரு பர்த்டே பார்ட்டி, அவன் ஃப்ரெண்டோட பார்ட்டி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அவள் ஒரு பார்ட்டிக்கு என்ன பண்ணுறா, க்யூட்டாக அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு கிளம்புறா. அந்த ஃப்ராக்கை வியர் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்கான். அந்த ஃப்ராக் பார்க்க ரொம்ப அழகாகவே க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குது. அது அவளுக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா, அவளுடைய கசின், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜின்டுவோட கசின் காஞ்சனா தான் அவளுக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஃப்ராக் ரொம்பவே க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குது. அதை வியோ பண்ணிவிட்டு, எப்படி இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின்டு அவங்க மம்மிக்கிட்ட கேட்குற. உடனே மம்மி சொல்கிறாங்க, அழகாக இருக்குது, யூ லுக் லவ்லி இன் இட், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க டார்லிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு பென் பண்ணி அவளுக்கு கிஸ் பண்ணுறாங்க. உடனே காஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா, அவள் உனக்காக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி, அதுவும் அழகாக ப்ரிட்டியான ஒரு ஃப்ராக் செலக்ட் பண்ணி உனக்காக சென்ட் பண்ணியிருக்கா, நீ அவளுக்கு தேங்க்யூ அப்படின்னு ரைட் பண்ணி லெட்டர் எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, லெட்டர் எழுதுன, அதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி அவங்க மதர் கேட்குறாங்க. உடனே ஜின்டு என்ன சொல்கிறா, ஐ ஃபர்காட் மம்மி, டுமாரோ நான் எழுதிடுறேன், நான் மறந்துட்டேன், நான் நாளைக்கு எழுதிடுறேன் அப்படின்னு ஜின்டு சொல்கிறா. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். Jintu did not like to write letters nor to do her homework. She thought both were equally boring. She is an ungrateful little girl, mummy, said Usha, Jintu's sister. Usha was 17 and studying in the medical college. No, I am a great girl, said Jintu. She laughed, spread out the skirt of her nylon frock and spun on her heel. Usha and mummy laughed. You do not know the difference between great and grateful, said Usha. அதாவது, நான் மறந்துட்டேன் மம்மி, நாளைக்கு அவளுக்கு தேங்க்யூ அப்படின்னு எழுதி லெட்டர் போட்டுடுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே இன்னொரு வாய்ஸ், ஜின்டூக்கு வந்துட்டு லெட்டர் எழுதுறதும் பிடிக்காது, ஹோம்ஒர்க் பண்ணுறதும் பிடிக்காது, ஏன்னா அது அவளுக்கு போர் அடிக்கும் மம்மி, அவள்லாம் எங்கே லெட்டர் எழுத போகிறா அப்படின்னு ஒரு வாய்ஸ். யார் அது அப்படின்னு பார்த்தா ஜின்டுவோட சிஸ்டர் உஷா. அந்த உஷாங்கிற கேர்ள் பார்த்தீங்கன்னா அவளோட ஏஜ் 17, மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு படிச்சிட்ருக்கா. அவள் சொல்கிறா, அவள் எங்கள் மம்மி எழுத போகிறா லெட்டர்லாம், அவளுக்கு ஹோம்ஒர்க் எழுதணுன்னாலும் லெட்டர் எழுதணுன்னாலும் போரிங்காக இருக்கும், அதனால் அவள்லாம் லெட்டர் எழுத மாட்டா, அவள் அன்கிரேட்ஃபுல் பர்சன். அன்கிரேட்ஃபுல்னால் என்னது, நன்றியே அவளுக்கெல்லாம் இருக்காது, நன்றியே அவளுக்கெல்லாம் இருக்காது. காஞ்சனா எவ்வளோ அழகாக ஃப்ராக் செலக்ட் பண்ணி இவளுக்கு சென்ட் பண்ணியிருக்கா, ஒரு லெட்டர் கூட இவள் எழுத மாட்டேங்கிறா, இவள் ஒரு அன்கிரேட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜின்டுக்கு கோபம் வந்துடுது. நான் கிரேட்ஃபுல், நான் கிரேட் பர்சன் தான், ஐ எம் அ கிரேட் கேர்ள், செட் ஜின்டு. அவள் லாஃப் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறா, அவளுடைய ப்ரிட்டியான ஃப்ராக்கை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்பன் ஆன் ஹர் ஹீல், அப்படின்னா ஸ்பின்னோட பாஸ்டன்ஸ் தான் ஸ்பன், அவளுடைய காலில் அப்படியே நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுடைய ஃப்ராக்கை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுவீங்க இல்லை, ரொட்டேட் பண்ணுவீங்க இல்லை, அந்த மாதிரி அவளும் என்ன பண்ணுறா, அவள் ஃப்ராக்கை ஸ்ப்ரெட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறா, ஸ்பின் பண்ணுறா, சுற்றுறா, ஓகேவா, சிரிச்சுக்கிட்டே சுற்றுறா, நான் கிரேட் கேர்ள் தான் அப்படின்னு. உடனே உஷாக்கும் மம்மிக்கும் சிரிப்பு வந்துடுது. ஏன் அப்படின்னா,
இந்த பொண்ணு ஜின்டூக்கு கிரேட்டுக்கும் கிரேட்ஃபுல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலையே. GREAT கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேமஸ்ன்னு அர்த்தம். GREATE கிரேட்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேங்க்ஃபுல்லோடு இருக்கிறது, கிராட்டிடியூடோடு இருக்கிறதுன்னு அர்த்தம், நன்றியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பொண்ணுக்கு கிரேட்டுக்கும் கிரேட்ஃபுல்லுக்கும் வித்தியாசம் தெரில பாரு அப்படின்னு சொல்லி மம்மியும் உஷாவும் சிரிக்கிறாங்க. சரியா? தென் இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் யுவர் பார்ட்டி, செட் மம்மி. யூ கேன் கோ நவ், பட் ரிமெம்பர் யூ மஸ்ட் ரைட் ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். ஜின்டு பிராட் ஹர் லெட்டர் டு த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் த நெக்ஸ்ட் மார்னிங். ஷி வாண்டட் ஹர் மதர்ஸ் ஹெல்ப். மம்மி, ஷி ஆஸ்க்டு, ஹவு டு யூ ஸ்பெல் கிரேட்ஃபுல்? GREATEFUL, செட் மம்மி. இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் கிராட்டிடியூட். உடனே மம்மி என்ன சொல்கிறாங்க? சிரிச்சுட்டே அப்புறம் சொல்கிறாங்க, உனக்கு பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சு, நீ இப்போது பார்ட்டிக்கு கிளம்பு, பார்ட்டிக்கு கிளம்பு மார்னிங். நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், மறக்காமல் காஞ்சனாக்கு லெட்டர் எழுதிடணும் அப்படின்னு சொல்கிறா. ஓகே மம்மின்ட்டு அவளும் போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின்டு என்ன பண்ணுறானா, அவளோட லெட்டரை டைனிங் டேபிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்களோட மதரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா, மம்மி அப்படின்னு கூப்பிட்றா. மம்மி என்னன்னு கேட்கும்போது கிரேட்ஃபுல் அதுக்கு என்ன ஸ்பெல்லிங், எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு. உடனே அவங்க மம்மி சொல்கிறாங்க, GREATEFUL, இதுதான் கிரேட்ஃபுல். இது வந்து கிராட்டிடியூட் அப்படிங்கிற வேர்டுலேருந்து வந்தது தான் இந்த கிரேட்ஃபுல் அப்படின்னு அவங்க மம்மி ஸ்பெல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? வி மஸ்ட் ஷோ அவர் கிராட்டிடியூட் டு தோஸ் ஹூ ஹாவ் பீன் கைண்ட் அண்ட் ஜெனரஸ் டு அஸ். அபவ் ஆல் வி மஸ்ட் ஷோ அவர் கிராட்டிடியூட் டு காட் ஹூ இஸ் த கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். அவர் பிரின்சிபல் சேஸ் வி மஸ்ட் ஷோ கிராட்டிடியூட் டு காட் பை ஷேரிங் அவர் திங்ஸ் வித் அதர்ஸ், செட் சுரேஷ். சுரேஷ் வாஸ் 15 அண்ட் ஸ்டடியிங் இன் சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல். எஸ் செட் டேடி, வி மஸ்ட் ஷேர் நாட் ஓன்லி அவர் மெட்டீரியல் குட்ஸ் வித் த புவர் பட் ஆல்சோ அவர் டேலண்ட்ஸ். Why don't you teach the servant's son to read and write a little Tamil? It would help him to earn his living. It would be one way of showing God your gratitude for the education you get. ஸோ கிரேட்ஃபுல்லுக்கு அவங்க மதர் அவளுக்கு ஸ்பெல் பண்ணி சொல்லித்தராங்க. கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட யார் கைண்டாகவும் ஜெனரஸாகவும் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அன்பாக இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கிராட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கிராட்டிடியூடை நம்ம காடுக்கு முதல்ல சொல்லணும். தேங்க்யூ காட், தேங்க்யூ காடுன்னு அடிக்கடி சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர் தான் கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். நமக்கு நடக்கிற எல்லா குட் திங்ஸ், கிடைச்சிருக்க எல்லா குட் திங்ஸுக்கும், நடக்கிற குட் டீட்ஸுக்கும் அவர் மட்டும்தான் ரீசன் இல்லையா. அதனால் காடுக்கு எப்போவுமே கிராட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? அவர் பிரின்சிபல் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா சுரேஷ். சுரேஷுங்கிறது ஜின்டுவோட பிரதர். அவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 15. செயின்ட் ஜான் ஸ்கூலில் அவன் படிச்சிட்ருக்கான். சரியா? ஆமாம் மம்மி, எங்களுடைய பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காரு. என்னென்ன? நம்ம காடுக்கு கிராட்டிடியூடோடு இருக்கணும். எப்படி காடுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? சொன்னால் மட்டும் போதுமா? இல்லை, எங்கள் பிரின்சிபல் சொல்லியிருக்காரு, காடுக்கு நம்ம எப்படி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்மளுடைய திங்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால. ஒருத்தர்கிட்ட ஒரு பென் இல்லைன்னா நம்ம பென் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், பென்சில் இல்லைன்னா பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், ஃபுட்டு இல்லைனா ஃபுட்டை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா காடுக்கு நாம் கிராட்டிடியூடோடு இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் சொல்லியிருக்காரு மம்மி அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். உடனே அவங்க டேடி என்ன சொல்கிறாருனா, உன்னுடைய திங்ஸை மட்டும் ஷேர் பண்ணால் பத்தாதுப்பா, நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்மளுடைய சர்வெண்ட்டு, வீட்டு வேலை பார்க்குற சர்வெண்ட்டோட பையனுக்கு கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அந்த பையன் என்ன பண்ணுவான், நல்லா படித்து அவனும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண கற்றுப்பான் இல்லையா, அது கூட ஒரு ஹெல்ப் தானே. ஸோ நீங்கள் திங்ஸை மட்டும் ஷேர் பண்ணாமல் உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட காடுக்கு நீங்கள் காட்டுற கிராட்டிடியூட் தான் அப்படின்னு அவங்க டேடியும் சொல்கிறாரு. ஓகேவா? எஸ் வெரி ஆஃபன் வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட், செட் உஷா. ஐ ஆட் டு பி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் அ சீட் இன் த மெடிக்கல் காலேஜ். Do you know that the government spends much more money on a medical student
than he or she pays as fees. உடனே உஷா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் நான் காடுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சதுக்கே பெரிய விஷயம் இல்லையா, அதுக்கே நான் காடுக்கு என்ன பண்ணணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம மெடிக்கல் காலேஜில் நம்ம கட்டுற ஃபீஸில் பாதி ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப்பாக தராங்க, அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், தேங்க்ஃபுல்லோடு இருக்கணும் அப்படின்னு, யார் யாருக்கெல்லாம் கிராட்டிட்யூடோடு இருக்கணும் அப்படின்னு உஷா சொல்கிறா. யூ ஆர் ரைட் உஷா, செட் மம்மி. வி ஃபர்கெட் டு பி கிரேட்ஃபுல் டு தோஸ் டு ஹூம் வி ஆர் டு பி மோஸ்ட் கிரேட்ஃபுல். ஹியர் வி ஆர் இன் அ லவ்லி ஹவுஸ் வித் எ டெலிஃபோன், ரெஃப்ரிஜரேட்டர், பேக்கிங் அவன், radio and all modern conveniences thanks to dad who works so hard for us. odane usha kitta unga mummy solranga nee correct ah sonna namakku yaar yaar ella help pandraangalo nammulukaga yaar yaar ella generous ah um kind ah um feel pandraangalo avangalukku nama eppadi irukanum thankful oda irukanum. so namma veetla pathina nalla பெரிய வீடு இருக்குது, உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, பேக்கிங் அவன் இருக்குது, ஃபோன் இருக்குது, ரேடியோ இருக்குது, இது எல்லாத்தையும் நமக்கு யார் வாங்கி கொடுத்தா, நம்மளுடைய டேடி. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி தான் நமக்கு வாங்கி கொடுத்தார். அப்போ நம்ம டேடிக்கும் எப்படி இருக்கணும், கிராட்டிட்யூடோடு இருக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவங்க மம்மியும் சொல்கிறாங்க. யாரோட மம்மி, உஷா, சுரேஷ், ஜிண்டு இவங்க மூணு பேர்த்தோட மம்மியும் தான் சொல்கிறாங்க. சரியா, மம்மி போர்ட் அவுட் எ கப் ஆஃப் காஃபி அண்ட் கேவ் இட் டு டேடி. உடனே மம்மி என்ன சொல்கிறாங்க, இதை சொல்லிக்கிட்டே ஒரு கப்பில் கொஞ்சோண்டு காஃபியை போர் பண்ணி அதை அப்படியே எடுத்து டேடிக்கிட்ட கொடுக்குறாங்க. சரியா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காஃபியை அவங்க டேடி குடிக்கிறாரா என்னன்னு, அதுக்கு முன்னாடி இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். இவர் யாருன்னு தெரியுதா, இந்த பர்சன் தான் பில்கேட்ஸ். யார் பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர், அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர் இவர் தான், ஃபவுண்டர் இந்த பில்கேட்ஸ் தான். வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன், ஓகேவா, வேர்ல்டில் நிறைய பேர் ரிச்சஸ்ட் மேனாக இருக்காங்க, அதில் ஒருத்தர் இந்த பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர். இந்த பில்கேட்ஸ் கிட்ட ஒரு தடவை மீடியா பீப்புள் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்களாம், உங்களை விட ரிச்சரான பர்சன் யாராவது இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஹூ இஸ் ரிச்சர் தேன் யூ இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை விட ரிச்சரான பர்சன் இந்த உலகத்தில் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பில்கேட்ஸ் கிட்டே கேட்குறாங்க. பில்கேட்ஸ் உடனே சொல்கிறாரு, இருக்காங்க, ஒரு நியூஸ் பேப்பர் வெண்டர் ஒருத்தர் இருக்கார். நியூஸ் பேப்பர் வெண்டர்னால் நியூஸ் பேப்பர் செல்லர், சரியா, அவர் தான் என்னை விட richest man in the world அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பில்கேட்ஸ்கிட்ட கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஓகேவா, வர்றதுக்கு முன்னாடி நியூயார்க்கில் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் செல்லர், நியூஸ் பேப்பர் வெண்டர் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். அப்படி நியூஸ் பேப்பர் வாங்கும்போது அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஓகேவா, என்ன இல்லை, நியூஸ் பேப்பருக்கான அமௌண்ட் என்கிட்ட சேஞ்சாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நியூஸ் பேப்பரை திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டேன், சாரி என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை கிவன் பேக், கிவ் இட் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். ஸோ நான் அந்த கடைக்காரர்கிட்டையே திரும்ப கொடுத்துட்டேன், என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர், இந்த நியூஸ் பேப்பர் செல்லர் என்ன பண்ணார் அப்படின்னா, தட்ஸ் ஓகே சார், நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரை வச்சுக்கோங்க, எனக்கு இது ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் எப்பயாவது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸும் அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டார். இது நடந்து ஒரு 2 months லேட்டர், ஓகேவா, ஒரு 2 மாதம் கழித்து திரும்பவும் அதே நியூயார்க் ஏர்போர்ட்டில் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்க போகிறாரு. அகைன் செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நியூஸ் பேப்பர் செல்லர்கிட்ட கொடுக்குறதுக்கு சேஞ்ச் இல்லை, ஓகேவா, சேஞ்ச் இல்லாததுனால மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல சார், நீங்கள் இந்த டைமும் பேப்பரை எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை வந்துட்டு என்னுடைய லாபம் ப்ராஃபிட்லேருந்து தானே தரேன், இதை கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் ஆகிட போகிறது இல்லை, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பில்கேட்ஸ் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பல இயர்ஸ் போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனராகி வேர்ல்டு ஃபேமஸ் விஐபியாக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு தடவை அந்த நியூயார்க்
அதே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தேடி பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர் செல்லர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது 1.5 மந்த்ஸ் கழித்து அவருடைய சர்வன்ஸ் எல்லாம் அமுச்சு இந்த இவரை பற்றி விசாரித்து எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர் வெண்டரை 1.5 மாதம் கழித்து அவங்களோட சர்வன்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பில்கேட்ஸ் கிட்டே காமிக்கிறாங்க. உடனே பில்கேட்ஸ் கேட்குறாரு, கேன் யூ கெஸ் மீ ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த நியூஸ் பேப்பர் செல்லர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியுமே நீங்கள் தானே பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் தான் பில்கேட்ஸ். உங்ககிட்ட 2 டைம்ஸ் நியூஸ் பேப்பரை காசே கொடுக்காமல் வாங்கிட்டு போன பில்கேட்ஸ் நான் தான். இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு நீங்கள் எனக்கு அன்னைக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப பண்ணணும், ஓகேவா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணித்தரேன், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு பில்கேட்ஸ் கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் நியூஸ் பேப்பர் செல்லர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் புவர் கண்டிஷனில் தான் இருந்தேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுவும் இப்போ நீங்கள் வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் மேன், நீங்கள் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற இந்த ஹெல்ப்பும் மேட்ச் ஆகுமா? நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஸோ நான் செஞ்சதும் நீங்கள் செய்கிறதும் ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாராம். யார்? அந்த நியூஸ் பேப்பர் செல்லர். ஸோ இதை கேட்டதுலேருந்து பில்கேட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சான். ஏன், அப்போ தான் அவர் நினச்சாராம், அப்போ தான் முடிவு பண்ணாராம். என்ன அப்படின்னா, வேர்ல்டில் ரிச்சஸ்ட் மேன் நாம கிடையாது, இந்த நியூஸ் பேப்பர் பாய் தான் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாராம். இது அவரே ஒரு இன்டர்வியூவில் பில்கேட்ஸே சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான் இது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்போவோ 2 நியூஸ் பேப்பரை கொடுத்த அந்த நியூஸ் பேப்பர் செல்லரை இவர் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் தேடி கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு இல்லையா? ஸோ பில்கேட்ஸோடைய கிராட்டிடியூடு நமக்கு தெரியுது, கிளியராக புரியுது இல்லையா? ஸோ இதை நாம் இவருடைய ஸ்டோரியிலேருந்து மாரலாக எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே. இப்போது அவங்க மம்மி வந்து என்ன பண்ணுறாங்க, ஜிண்டுவோட மம்மி ஒரு காஃபி கப்பில் காஃபியை போர் பண்ணி கொடுக்குறாங்க டேடிக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தேங்க்யூ செட் ஹீ, தென் லுக்கிங் அட் த சில்ட்ரன் ஹீ ஆடட், வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு மம்மி ஹூ ரன்ஸ் திஸ் ஹவுஸ் ஸோ ஸ்மூத்லி. வி நோ ஹவு ஹார்ட் ஷீ ஒர்க்ஸ் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். MOR அண்ட் மார்ன் அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங். உடனே டேடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மம்மி சொன்னாங்க நம்ம டேடிக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன் அப்படின்னா, வீட்டில் ஃபோன் இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, அழகான ஹவுஸ் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் டேடி தான் காரணம், ஸோ டேடிக்கு தேங்க்யூ சொல்லணும்னு. உடனே டேடி என்ன சொல்கிறாரு, நம்ம மம்மிக்கு தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறது நம்ம மம்மி தான். ஸோ அதனால் மம்மிக்கு என்ன பண்ணணும், நாம் கிராட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then, I thank God for giving me such a nice family, said mummy with a smile. I forgot to tell you all something. Do you remember I got a prize last week for sending the 3 best recipes to All India Radio? Well, yesterday I received a letter from a lady I have never met, thanking me for the recipes which were announced over the radio. She says, She tried them and found them good. Okay, இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் மம்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் காடுக்கு தேங்க்யூ சொல்கிறேன், இப்படி ஒரு அழகான ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்காக நான் காடுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எஸ்டர்டே இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 ரெசிபி, அதாவது ஒரு 3 டிஷ்ஷு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை ஆல் இண்டியா ரேடியோ, AIR படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு, அதை கேட்டுட்டு, செஞ்சு பார்த்து வீட்டில் ஒரு லேடி எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, நீங்கள் சொன்ன அந்த டிஷ்ஷஸ் 3 சூப்பராக இருந்தது, நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ இதை சொன்னதுக்கு, இதை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு அந்த லேடி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. ஓகேவா? யாரோ ஒருத்தர் ரேடியோவில் சொல்கிற ரெசிபியை கேட்டுட்டு நம்மளுடைய அட்ரஸ்க்கு லெட்டர் போடுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கிரேட்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. ஓகேவா? யாருடைய மதர்? ஜிண்டுவோட மதர். Breakfast was nearly over when 2 dogs came running in.
they jumped up and down they jumped up and down asking for food. Mind your manners, prince, said Usha. Begin the proper way, Raja. Both the dogs stood on their hind legs and put their front paws up together. They looked comical and everybody laughed. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ரெண்டு பெட் டாக்ஸ், ஒன்னோட நேம் பிரின்ஸ், இன்னொரு டாகோட நேம் ராஜா, ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஜம்ப் அப் அண்ட் டவுன் ஜம்ப் பண்ணி குதிச்சு குதிச்சு இவங்க முன்னாடி வந்து ஃபுட்டுக்காக கேட்டு நிற்குது. ஓகேவா, அதோட ஃப்ரண்ட் லெக்ஸை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுது, அழகாக அவங்கக்கிட்ட ஃபுட் கேட்குற மாதிரி ஒரு போஸ்டரில் நிற்குது. அப்போ அதை பார்த்தோட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சு. காமிக்கல் மீன்ஸ் காமெடி சென்ஸ். அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் மொத்த ஃபேமிலியும் அந்த டூ டாக்ஸையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. ஓகே, சுரேஷ் கேவ் ஈச் ஆஃப் த டாக்ஸ் அ பீஸ் ஆஃப் பிரெட். அ டாக் இஸ் அ மோஸ்ட் கிரேட்ஃபுல் கிரியேச்சர், செட் டேடி. இட் நெவர் ஃபர்கெட்ஸ் ஒன் ஹூ ஹேஸ் ஃபெட் இட். உடனே சுரேஷ் என்ன பண்ணுறான், அந்த ரெண்டு டாகுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டை ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறான். உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேடி என்ன சொல்கிறாரு, டாக் தான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லான நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட கிரியேச்சர் தான் யார் அப்படின்னா இந்த டாக். ஏன்னா யார் அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கும். வீட்டை சுற்றி சுற்றி வரும், நம்மளே இல்லைனாலும் நம்ம வீட்டை அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும். எங்கேயாவது நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் பின்னாடியே ஓடி வரும். அப்படிப்பட்ட அனிமல் தான், அப்படிப்பட்டது பெட்டு தான் டாக்ஸ், ரொம்பவே கிரேட்ஃபுல்லான அனிமல். ஓகேவா, தென் The dogs ate the bread and were about to run away. Say thank you, said Usha to the dogs. At once, both the dogs sat on the floor on their hind feet and wagged their tails and gave two short barks as if to say thank you. உடனே என்னாச்சு, அந்த ரெண்டு பிரெட் பீஸஸையும் அதுங்க ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னா அங்கேருந்து ரன் பண்ணுதுங்க, ஓடி போகுதுங்க வெளியில். அப்போ உஷா என்ன பண்ணுறா, ஹேய் டாக்ஸ் நில்லுங்க, பிரின்ஸ் ராஜா நில்லுங்க, உனக்கு பிரெட் கொடுத்தாங்கல்ல தேங்க்யூ சொல்லிட்டு போங்க அப்படின்னு உஷா சொல்கிறா. உடனே அந்த டாக் என்ன பண்ணுது, ஓடிக்கிட்டு இருந்த ரெண்டு டாக்ஸும் சடனாக ஸ்டாப் பண்ணி டேர்ன் பண்ணி ஃப்ளோரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுதுங்க, டூ டைம்ஸ் பார்க் பண்ணுதுங்க. அதுங்களுக்கு பேச தெரியாது இல்லையா, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல தெரியாது இல்லை. ஸோ டேர்ன் பண்ணி சுரேஷை பார்த்து டூ டைம்ஸ் பார்க் பண்ணுதுங்க. பார்க்னால் என்னது, குலைக்கிறது. ஓகேவா, குறைச்சி காமிச்சுதுங்க. அப்போனா என்ன அர்த்தம், அதுங்க தேங்க்யூ சொல்கிறதா அர்த்தம். சரியா, வித் திஸ் தென் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை லெட்டர் மம்மி, செட் ஜின்டு. ஹியர் இட் இஸ், ப்ளீஸ் ரைட் த அட்ரஸ் ஆன் இட். வென் வில் காஞ்சனா கெட் இட், மம்மி டுக் த லெட்டர். வெல், இஃப் இட் கோஸ் பை ஏர் இட் ஷுட் ரீச் ஆஸ்திரேலியா வித்இன் 4 days. You should thank the post office people who will take care of your letter. Oh, mummy, said Jintu. Now, please don't ask me to write a thank you letter to the post office people. Suresh, Usha and Dad laughed as they left the dining room. இப்போ ஜிந்து என்ன பண்ணிட்டா, அவளுடைய கசின் காஞ்சனாக்கு லெட்டர் எழுதி முடிச்சுட்டா. உடனே அவங்க மம்மி கிட்ட வந்து, மம்மி நான் லெட்டர் எழுதி முடிச்சுட்டேன், இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க, இதில் அட்ரஸை கரெக்டாக நோட் பண்ணிவிடுங்க அப்படி. எப்போ காஞ்சனாக்கு இந்த லெட்டர் போய் சேரும் அப்படின்னு கேட்குறா. உடனே மம்மி என்ன சொல்கிறாங்க, அந்த லெட்டரை வாங்கிட்டு ஸோ ஏர் வழியாக, ஐ மீன் ஃப்ளைட் வழியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம அனுப்புகிற லெட்டர்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போணுச்சுன்னா ஒரு 4 days காஞ்சனா கையில் இந்த லெட்டர் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பீப்புளுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய லெட்டரை பத்திரமாக கொண்டு போய் எங்கே சென்ட் பண்ணணுமோ அங்கே சென்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பீப்புளுக்கும் நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னு மம்மி சொல்கிறாங்க. உடனே ஜிண்டு என்ன சொல்கிறா, ஓ மம்மி இப்போ திரும்பவும் என்ன போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பீப்புளுக்கு தேங்க்யூ லெட்டர் எழுத சொல்லிடாதீங்க மம்மி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, டேடி, சுரேஷ், உஷா எல்லாருமே ஸ்மைல் பண்ணி லாஃப் பண்ணிட்டு டைனிங் ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஓகேவா, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட மாரல் என்ன அப்படின்னா, நமக்காக உதவி செய்கிறவங்களுக்கும் நமக்காக அஃபெக்ஷனோட நம்ம மேலே கைண்டாக இருக்கிறவங்களுக்கும் கிராட்டிடியூடோடு இருக்கணும், தேங்க்ஃபுல்னஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கிளாஸ் ஒர்க். Here are some keywords. Open each sentence with the correct keyword. Okay, va? இந்த கீக்குள்ளே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
கீழே க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எதுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக சூட் ஆகுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் இஸ் த கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்க கீவேர்ட்ஸை படிச்சிட்றேன். பொலைட்னஸ், காட், கிராட்டிடியூட், கான்சைன்ஸ், ஹானஸ்டி, கண்டென்மெண்ட். பொலைட்னஸ்னால் ரொம்பவே பொறுமையாக அமைதியாக ஜென்டிலாக இருக்கிறது. காட் அப்படின்னா கடவுள். கிராட்டிடியூட் அப்படின்னா தேங்க்ஃபுல்னஸோடு இருக்கிறது. கான்சைன்ஸ் அப்படின்னா மனசாட்சி. கான்சைன்ஸ்னால் என்னது, மனசாட்சி. நம்ம தப்பு பண்ணாலும் கரெக்ட், நல்லதே செஞ்சாலும் இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு சொல் நமக்குள்ளேருந்தே ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸ் தான் கான்சைன்ஸ். ஹானஸ்டி அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது. நம்மக்கிட்ட எந்த ஒரு கேரக்டர் இல்லைனாலும் ஹானஸ்ட் இருக்கணும், நம்ம ஹானஸ்டியாக இருக்கணும். தென் கண்டென்மெண்ட். கண்டென்மெண்ட் அப்படின்னா இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கிறது. இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கிறது. என்கிட்ட எல்லாம் இருக்குது, எங்கள் டேடி மம்மி இருக்காங்க, எங்கள் கிராண்ட்பா கிராண்ட்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பேர் தான் கண்டென்மெண்ட். ஓகேவா? இப்போது ஃபில்லப்புக்கு பாருங்கள். டேஷ் இஸ் த கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். யார் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல திங்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குட் டீட்ஸ் நமக்கு நடக்கிறது எல்லாத்துக்கும் யார் ரீசன், எல்லாமே கொடுத்தது யார், காட். காட் இஸ் த கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். காட் இஸ் த கிவர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். நமக்கு கிடச்சிருக்க எல்லாத்துக்குமே யார் ரீசன் அப்படின்னா காட் மட்டும்தான். செகண்ட் ஒன், டேஷ் ஷுட் பி ஷோன் டு ஆல் ஹூ ஆர் கைண்ட் அண்ட் ஜெனரஸ் டு அஸ். நம்மளுக்கு நம்மக்கிட்ட கைண்டாகவும் ஜெனரஸாகவும் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி செய்யணும் அப்படின்னா கிராட்டிடியூடோடு இருக்கணும். எப்படி இருக்கணும், கிராட்டிடியூடோடு இருக்கணும். பில்கேட்ஸ் மாதிரி கிராட்டிடியூடோடு இருக்கணும். டாக் மாதிரி கிராட்டிடியூடோடு இருக்கணும். ஓகேவா? தேர்ட் ஒன், டேஷ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். டேஷ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். கண்டென்மெண்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இது போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டோம்னாலே நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டென்மெண்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். கண்டென்மெண்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். தென் டேஷ் அண்ட் குட் மேனர்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். பொலைட்னஸும் குட் மேனர்ஸும் ரெண்டுமே நம்மக்கிட்ட முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு குட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலைட்னஸ், குட் மேனர்ஸ். பொலைட்னஸ் அண்ட் குட் மேனர்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையே சிறந்த கொள்கை. நேர்மையே சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையாக இருக்கணும். எது நம்மளோடது இல்லையோ அது நம்மளது இல்லைன்னு சொல்லிடணும். அழகாக இருக்கே நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. ஆப்ரகான் லிங்கன், ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா இருக்கார் இல்லையா, அந்த ஆப்ரகான் லிங்கன் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஓகேவா? காப்லரோட பையன் தானே. ஸோ ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருக்கும்போது அவர் ஒரு கிராசரி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தார் சின்ன வயசுலேயே. ஓகேவா? கிராசரி ஷாப்பில் வேலை பார்க்கும்போது ஒரு உமன் வந்துட்டு சம்திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கு ஆப்ரகான் லிங்கன் பில் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு ஈவினிங் ஷாப்பை க்ளோஸ் பண்ணும்போது கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உமன் கிட்ட ஒரு 10 ருபீஸ் எக்ஸஸாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளுக்கு மனசு தாங்கலை. அச்சோ, தப்பாக சொல்லி 10 ருபீஸ் எக்ஸஸாக வாங்கிட்டோமே அப்படின்னு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஜாலி 10 ருபீஸ் எக்ஸஸாக வந்துருச்சு நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு தானே நினச்சிருப்போம். ஆனால் ஆப்ரகான் லிங்கன் அப்படி நினைக்கல. என்ன பண்ணார், உடனே அந்த லேடியோட வீடு எங்கே இருக்குன்னு விசாரித்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ஸாம் அவ்வளோ தூரம் நடந்தே போய் அந்த உமன் கிட்டே போய் டோரை தட்டி கேட்குறாரு, மேம் காலையில் நீங்கள் வந்திருந்தீங்கல்ல நம்மளுடைய கிராசரி ஷாப்க்கு அப்படின்னு. ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சாரி மேம் நான் உங்ககிட்ட எக்ஸஸாக 10 ருபீஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 ருபீஸை கொடுத்துட்றாரு. ஸோ இதுதான் ஹானஸ்டி. இதுதான் என்னது, ஹானஸ்டி. அவர் நினச்சிருந்தால் அதை அவரே வச்சுருந்துருக்கலாம், பட் என்ன பண்ணார், தேடி போய் கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ ஆப்ரகான் லிங்கன் ஹானஸ்ட் மேன். ஹானஸ்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். ஸோ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. சிக்ஸ்த் ஒன், டேஷ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் வித்தின் அஸ். நமக்குள்ளேயே
ஒரு வாய்ஸ் கேட்கும், நீ பண்ணுறது தப்பு பண்ணாத அப்படின்னு. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்ம பண்ணும்போதெல்லாம் நம்மளை உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் நம்மளை ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன வாய்ஸ் அப்படின்னா கான்சைன்ஸ், மனசாட்சி. கான்சைன்ஸ்னால் என்னது? மனசாட்சி. ஓகேவா? இதோட இந்த ஃபில்லப் கம்ப்ளீட் ஆகுது. புக் எக்ஸசைஸ் மட்டும்தான், நோட் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் மாரல் சயின்ஸில் ஒரே ஒரு போயம் மட்டும்தான் இருக்குது. அந்த போயமை மட்டும் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ஷனே ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? அந்த போயத்தோட நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.